இந்திய வங்கதேசம் இடையே நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது மம்தா பானர்ஜி அதிருப்தி கூலி உயர்வு கேட்டு போராடி வரும் விசைத்தறி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை இழுபறியால் உற்பத்தி பாதிப்பு திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீண்டும் கைது திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தயாநிதி மாறன் மீதான வழக்கை முறையாக விசாரிக்க வேண்டும் பாஜக வலியுறுத்தல் வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் அரசுமுறை பயணமாக வங்கதேசம் சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் இந்திய வங்கதேச இடையேயான நதிநீர் பங்கீடு குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் நாள் இரண்டு பயணமாக வங்கதேச தலைநகர் டாக்கா சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இருநாட்டு பிரதமர்கள் தலைமையில் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இருநாடுகளுக்கு பொதுவான நதிநீர் பங்கீடு வர்த்தகம் உள்கட்டமைப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு குறித்த முக்கிய விவகாரங்கள் மீது விவாதம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் தருண் கோகாய் ஆகியோர் கலந்து கொண்டனா் இதைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் வர்த்தக உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்காக இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் வங்கதேசத்திற்கு கடன் உதவி வழங்க பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையே நதிநீர் பங்கீடு குறித்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நதிநீர் ஒப்பந்த விவகாரத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரதமருடன் வங்கதேசம் செல்லவில்லை இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதில் அவர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நடைபெற்று வரும் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்ட பேச்சுவார்த்தை வரும் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு கடந்த மூன்று மாதங்களாக போராடி வருகின்றனர் இது தொடர்பாக பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்வித உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் கடந்த மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் இரண்டு வட்சும் விசைத்தறிகள் முடங்கின இதை முடிவுக்கு கொண்டுவர நேற்று முன்தினம் கோவை தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை இந்நிலையில் நேற்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையாளர் பாலச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இரவு நேரம் வரை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையும் இழுபறியில் முடிந்ததை அடுத்து வருகின்ற பதிமூன்றாம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது ஏற்கனவே எட்டு நாட்களாக நடைபெற்று வரும் இந்த வேலை நிறுத்தத்தால் நானூறு கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கூலி உயர்வு கிடைக்கும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என விசைத்தறி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் நில மோசடி வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தை எந்த சிறையில் அடைப்பது என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது சேலம் அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த பாலமோகன்ராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நில மோசடி விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாா் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இந்நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பிரபல தங்க நகைக்கடை உரிமையாளர் பிரேம்நாத் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தை வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட பதினெட்டு பேர் மிரட்டி பறித்துக் கொண்டதாக புகார் தெரிவித்திருந்தார் இதையடுத்து கோவை மத்திய சிறையிலிருந்து சேலத்திற்கு அழைத்து வரப்பட்ட வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் நீதிமன்ற குடியிருப்பு வளாகத்தில் உள்ள நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீவித்யா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து புதிய நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள வீரபாண்டி ஆறுமுகத்தை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து சேலம் மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர் அங்கு அடைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறியதால் வீரபாண்டி ஆறுமுகத்தை எந்த சிறையில் அடைப்பது என்பது குறித்த குழப்பம் நிலவியது இதையடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தயாநிதி மாறன் மீதான புகார்களை சிபிஐ முறையாக விசாரிக்கவில்லை என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தற்போது உச்சகட்ட நிலை எட்டியுள்ள நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது ஏர்செல் முன்னாள் நிறுவனர் சிவசங்கரன் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறியுள்ளார் குறிப்பாக தனது ஏர்செல் நிறுவனத்தை மலேசியாவை சேர்ந்த மேக்ஸிஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய தம்மை தயாநிதி மாறன் நிர்பந்தித்ததோடு மிரட்டியதாகவும் புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சிபிஐ அவரை விசாரித்ததை அடுத்து தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் இம்மாத இறுதிக்குள் சிபிஐ தாக்கல் செய்யப்படவுள்ள மூன்றாவது குற்றப்பத்திரிகையில் தயாநிதிமாறன் பெயர் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தயாநிதிமாறன் சிவசங்கரனை மிரட்டியதாக கூறப்படும் புகாருக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை என்று அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த தனது அறிக்கையில் சிபிஐ தெரிவித்திருந்தது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தயாநிதிமாறன் மீதான சிபிஐ விசாரணை முறையாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது இதே கருத்தை வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தயாநிதி மாறனுக்கு எதிராக சிபிஐ நேர்மையான விசாரணையை நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஒன்பதாம் தேதி தமிழக சட்டப்பேரவைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை வருகிற ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது சென்னையில் ஏராளமான மலையாளிகள் வசித்து வருவதால் ஒன்பதாம் தேதி என்று சென்னையில் மட்டும் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஒன்பதாம் தேதி தமிழக சட்டமன்றத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டதாக சபாநாயகர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் வரும் ஒன்பதாம் தேதியன்று சட்டப்பேரவையில் நடக்கவுள்ள பால்வளம் மீன்வளம் கால்நடை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளுக்கான விவாதம் வரும் பத்தாம் தேதி நடைபெறும் என்றும் சபாநாயகர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு மேலும் ஒரு வருட கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய ஊழல் விவகாரமான டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தை விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்று கோரி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன இதன் காரணமாக கடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எந்த மசோதாக்களும் நிறைவேற்றப்பட முடியாத நிலை ஏற்பட்டது எதிர்க்கட்சிகளின் தொடர் வலியுறுத்தல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பி சி சாக்கோ தலைவராக இருந்து வருகிறார் இந்த குழுவின் பதவிக்காலம் நாளையுடன் உள்ள நிலையில் இக்குழுவின் கால அவகாசத்தை நீட்டிக்க கோரும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் பி சி சாக்கோ கொண்டுவந்தார் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் அமலாக்கப் பிரிவு மற்றும் சிபிஐ அதிகாரிகளிடம் மட்டுமே இதுவரை விசாரணை நடந்துள்ளதாகவும் தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அதிகாரிகள் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் ட்ராய் அமைப்பின் முன்னாள் தலைவர் ஆகியோரிடம் விசாரணை நடைபெறவுள்ளதால் கால அவகாசம் தேவை என்று பி சி சாக்கோ தெரிவித்தாா் இதைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த ஆண்டு நடைபெறும் நிதிநிலை தொடரின் கடைசி நாள் வரை இந்த கூட்டுக்குழுவிற்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் லோக் ஆயுக்தா நீதிபதி நியமிக்கப்பட்டது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டு வரும் அமளியை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் குஜராத் மாநிலத்தில் லோக் ஆயுக்தா நீதிபதியாக முன்னாள் நீதிபதி ஆர்ய மேத்தா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்தில் மாநில அரசை ஆளுநர் கமலா பெனிவால் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பாஜக அமளியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் கடந்த ஒரு வார காலமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடக்கப்பட்ட நிலையில் உள்ளது அரசியல் அமைப்பு சட்டத்தை ஆளுநர் மீறியுள்ளதாகவும் எனவே அவரை மத்திய அரசு பெற வேண்டும் என்றும் பாஜக வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானியை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்றத்தில் எழுந்துள்ள தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டு வர ஆலோசனை நடத்தினார் ஸ்ரீ இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நரேந்திர மோடிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள் பிற கட்சிகள் நாடி பொறுத்து உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி அமைக்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட கட்சி உறுப்பினர்களிடையே இன்று தொடங்கி வருகிற பதிமூன்றாம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்றும் பிற கட்சிகள் நாடி வருவதை பொறுத்து கூட்டணி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்த முறை அதிக இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் சுரங்க முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரெட்டி சகோதரர்கள் வழக்கிலிருந்து மீண்டு வருவார்கள் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்